காவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த உலகத்தில் மக்கி போகாத ஒரு பொருள், அழிக்க முடியாத ஒரு பொருள் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், கண்ணை மூடிட்டு பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பிளாஸ்டிக் வந்து மக்கி போகாத அழிக்க முடியாத ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுடைய பயன்பாடுங்கிறது அன்றாடம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வீடாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஓட்டக்கூடிய வாகனங்கள் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக்குடைய தேவைங்கிறது இருக்குது, பிளாஸ்டிக்குடைய பயன்பாடு இருக்குது. ஸோ அப்படி பிளாஸ்டிக்குடைய பயன்பாடு இருக்கும்பொழுது அந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிற ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம்னு ஒரு பிளானு. அந்த வகையில் இன்றைக்கி லீடிங் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சராக இருக்கக்கூடிய சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு பிளானே. ஆக்சுவலாக இந்த பிளான் வந்து எனக்கு வந்தது கிடையாது, ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார். செந்தில் வேலன் அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விப்ரோ ஷேர் பற்றி பேசணும்ல, அந்த வீடியோவில் கமெண்ட்டில் வந்து சொன்னார் இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அதனால் அந்த வீடியோ போடலாம்னு ஒரு பிளானே. சரி வாங்க, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸோடைய ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம் வித் நிவீரா. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1942 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. மும்பையில் இந்த கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனியாக இந்த கம்பெனி இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஓவரால் இந்தியா ஃபுல்லாக 25 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பைப்பிங் டிவிஷன், அதுக்கப்புறம் பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அண்ட் கன்சூமர் ப்ராடக்ட் இருக்குது. பைப்பிங் டிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிவிசி பைப் வாங்குறீங்கள, பால் வினைல் குளோரைடு பைப் வாங்குறோம் தெரியுமா, சின்னதாக தண்ணிக்கு குழா போடுறதுலேருந்து ஆரம்பித்து பெரிய அளவில் நீங்கள் பைப் போடுறதா இருந்தாலும் பிவிசி பைப் தான் வாங்குவீங்க. அந்த பிவிசி பைப்பை தயாரிக்கிறது இந்த கம்பெனி தான். அதை தாண்டி வேறு சில பேரும் தயாரிச்சிக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அதில் லீடிங் பிளேயராக இவங்க தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் பைப்பிங் டிவிஷன் எடுத்துக்கிட்டோன்னா, பிவிசி பைப், அதுக்கப்புறம் ஃபிட்டிங், டாய்லெட் பாத் ஃபிட்டிங், மோல்டட் டேங்க் அப்படின்னு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இவங்க தயாரிக்கிறாங்க. பேக்கேஜிங் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் ஃபுட் பேக் பண்ணுறதுல ஆரம்பித்து மற்ற சில பொருட்களை பேக் பண்ணுறது ஆரம்பிக்கும். இப்போ இந்த லேப்டாப் இருக்கலாம், லேப்டாப் பேக் பண்ணுறதுக்கு மேலே வந்து அந்த கவர்லாம் இருக்குது தெரியுமா, அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டிருப்பாங்கல்ல, சின்ன சின்ன முட்டை முட்டையாக உடையும்ல, அதெல்லாம் தயாரிக்கக்கூட இந்த கம்பெனி தான். ஸோ பேக்கேஜிங் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், கிராஸ் லேமினேட்டட் ஃபிலிம் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிள் பேக்கேஜிங் ஃபிலிம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே இவங்க தான் தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இண்டஸ்ட்ரியல் காம்போனன்ட்ஸ், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம் அண்ட் பேலட்ஸ், ரோட்டோ மோல்டு கிரேட்ஸ், அதாவது பெரிய பெரிய கிரேட்லாம் தூக்கிட்டு போவாங்க தெரியுமா, தக்காளி வைக்கிறதுக்கு, வெங்காயம் வைக்கிறதுக்கெலாம், அதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறது, இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்பேஜ் பின்ஸ், டஸ்ட்பினில் ஆரம்பித்து பெரிய சைஸில் அந்த கார்பேஜ் பேக் தயாரிக்கிறது. அப்புறம் காம்போசிட் எல்பிஜி சிலிண்டர், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி எல்பிஜி சிலிண்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சுப்ரீம் அப்படிங்கிறது அது இவங்களோட தான். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது, அதாவது எல்லா செக்டார்லையுமே, ஆட்டோ டு அக்ரிகல்ச்சர்னு சொல்கிற அளவுக்கு எல்லா செக்டார்லையுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களை, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை இவங்க தயாரிக்கிறாங்க. கன்சியூமர் ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுப்ரீம் கம்பெனியுடைய சேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஃபா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது போயிட்டு சேரில் வந்து சுப்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சிங்க, அது இந்த கம்பெனியுடையது, ஓகேவா. அந்த மாதிரி கன்சியூமர் ப்ராடக்ட்டும், அது வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டங்கள், அது சேராக இருக்கலாம், டேபிளாக இருக்கலாம், டீப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி நிலையை சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான கன்சியூமர் ப்ராடக்ட்டும் இவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன 25 மேனுஃபேக்சரிங் யூனிட் இவங்க வச்சிருக்காங்க, அக்ராஸ் இந்தியா 12 ஸ்டேட்ஸில் வச்சிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் அப்படிங்கிறது 3567 பார்ட்னர் அக்ராஸ் இந்தியா இருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும். டோட்டல் ரெவன்யூவில் அதிகமாக எந்த டிவிஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, பிளாஸ்டிக் பைப்பிங் டிவிஷன் தான். பிவிசி பைப் அந்த மாதிரியான பொருட்களை விற்கிறது மூலமாக இவங்களுக்கு 62.5% இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதன் மூலமாக ஒரு 17.40% ரெவன்யூ வருது. இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் மூலமாக 12% ரெவன்யூ வருது. கன்சியூமர் ப்ராடக்ட் இருக்குல்ல, இப்போ நம்ம சேர்லாம் வாங்குறோம்ல, அதன் மூலமாக அவங்களுக்கு 7% ரெவன்யூ கான்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம், என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியுடைய ஃபினான்சியல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 22,000 கோடிக்கும் மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ அப்படிங்கிறது, ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 23.8 இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணிங்கன்னா, இண்டஸ்ட்ரி பி 29.2 இருக்குது. அண்ட் கம்பெனியுடைய புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 303 ரூபாயாக இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக இருக்குது. இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கா இல்லையா, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, டெட் டு ஈக்விட்டி ரேஷியோங்கிறது 0.01 இருக்குது. ஏன்னா கம்பெனியுடைய கடன் 45.7 கோடி தான், 45 கோடியே 7 லட்சம் தான், 70 லட்சம் தான் கடன் இருக்குது அப்படிங்கிறதுனால டெட் டு ஈக்விட்டி ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கம்பெனியுடைய கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.51 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜ்ங்கிறது 1.33% இருக்குது. இப்போ நம்ம சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். 2022 மார்ச்சில் எவ்வளோ ரெவன்யூ பார்த்துருக்காங்கன்னா, 2557 கோடி ரூபா இவங்க ரெவன்யூ பார்த்துருக்காங்க.
நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 324 கோடி ரூபாயாக இருந்திருக்கு. ஏர்னிங் பர் ஷேருங்கிறது லாஸ்ட் குவார்ட்டரில் 25.50 ஓகேவா, 25.50 ரூபா ஏர்னிங் பர் ஷேராக இருந்திருக்கு. 2018லேருந்து கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்தோம்னா 2018ல் 4,969 கோடி ரூபாய்க்கு இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ரெவன்யூ பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, 5,600, 5,500, 6,300 அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஸோ ரீசெண்டாக 2022 ஃபிஸ்கல் இயரில் 7,773 கோடி ரூபா இவங்களுக்கு ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ 2018ல் கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் என்னென்னா 432 கோடி, அதுக்கப்புறமும் அது ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து 2022 ஃபிஸ்கல் இயரில் பார்க்கும்பொழுது 968 கோடி. ஸோ 2018லேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக அதாவது 2021 ஃபிஸ்கல் இயர் அண்ட் 2022 ஃபிஸ்கல் இயர் ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்திருக்கு. 2021ல் ஏர்னிங் பர் ஷேருங்கிறது 77 ரூபா, 2022ல் ஏர்னிங் பர் ஷேருங்கிறது 76 ரூபா 24 பைசா. லாஸ்ட் இயர் இந்த கம்பெனியுடைய ஷேரை நீங்கள் வாங்கி வித்திருந்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வச்சுருந்து உங்களுக்கு வந்து 76 ரூபா ஒரு ஷேருக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி கம்பெனியுடைய டிவிடன் பே அவுட்டும் லாஸ்ட் இயரில் 31% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிஏஜிஆர் பார்க்கலாம். காம்பவுண்டட் ஆனுவல் சேல்ஸ் க்ரோத்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 இயர்ஸ்க்கும் 5 இயர்ஸ்க்கும் வந்து 12% இருக்குது, ஆவரேஜாகவே 12% இருக்குது. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 11 இருக்குது, அண்ட் லாஸ்ட் 12 மந்த் பார்க்கும்போது அது 22% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணும்போது 17% சிஏஜிஆர் இருக்குது, 5 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணும்போது 18% சிஏஜிஆர் இருக்குது, 3 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் பண்ணால் 34% இருக்குது, அண்ட் லாஸ்ட் 12 மந்த் பார்த்தோன்னா அது -1% இருக்குது. இந்த கம்பெனியுடைய கேஷ் ஃப்ளோ பார்க்கும்பொழுது நெட் கேஷ் ஃப்ளோ -242 கோடியாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா அது 4.38 கோடியாக இருக்குது, 4,38,00,000 ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எடுத்துக்கிட்டோம்னா அது 48.85% இருக்குது, எஃப்ஐஎஸ் வந்து 16.16 இருக்குது, டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எவ்வளோனா 19.65 இருக்குது, அண்ட் ரிட்டைல் ஹோல்டிங்கிறது 15.34% இருக்குது. இந்த கம்பெனியுடைய காம்படிட்டர் யாராலாம் இருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஸ்ட்ரல் கம்பெனி, ஆஸ்ட்ரல் கம்பெனி ஒரு காம்படிட்டர், ஃபினோலெக்ஸ், அதுக்கப்புறம் பிரின்ஸ் பைப், ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ், நில்கமல், மோல்டெக் பேக், இவங்கெல்லாம் வந்து இதோடைய காம்படிட்டராக இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து இந்த கம்பெனிலாம் நம்ம பேசுவோம், ஃபினோலெக்ஸ் பற்றி, பிரின்ஸ் பைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரல், ஆஸ்ட்ரலாம் நல்ல கம்பெனி தான், அந்த கம்பெனி பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ராசஸ் கான்செப்ட் இருக்குது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோத் போராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கும்போது கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோத்துங்கிறது 11.74% இருக்குது அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட். அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி கடன் இல்லாத கம்பெனி, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஆர்ஓஇ நல்லா இருக்குது, ஏன்னா 3 இயர்ஸ் நம்ம வந்து ஆர்ஓஇ ரெக்கார்ட் பார்த்தோன்னு வச்சிங்களேன், 28.53% இருக்குது அப்படிங்கிறது சூப்பர். அதனால் ஆர்ஓஇ நல்லாயிருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் கம்பெனியுடைய டிவிடெண்ட் பேவுட் 32.71. ஸோ ஹெல்த்தியான ஒரு டிவிடெண்ட் பேவுட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்து ஒரு குட் பாயிண்ட். இப்போ இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து என்னவா ட்ரேட் ஆகிட்டுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி எல்லா கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸும் இப்போ டவுனாக இருக்கோ அதே மாதிரி இதனுடைய ப்ரைஸும் டவுனாக இருக்குது. அதாவது 1770 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 1769.70 அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதனுடைய ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2,694, லோவஸ்ட் ப்ரைஸுங்கிறது 1,696. ஸோ 1,696லேருந்து கொஞ்சம் தான் மேலே இருக்குது, அதாவது அந்த பார்டரில் இருக்குது, 1,770, 1,772, 1,773 அப்படிங்கிறதுலாம் வந்து பார்டரில் இருக்குது. அதனால் இப்போ வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ நான் சொல்கிற விஷயங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, பிளான் பண்ணாதீங்க, நல்ல தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்டு அட்வைஸரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுக்குறது எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் மட்டும்தான், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை தவிர உங்களுக்கு சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறது கிடையாது அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம காவேரி பிசினஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிட்டு பெல்லிக்கானி ப்ரெஸ் பண்ணுங்கள், இதே மாதிரி எடுத்து வீடியோ பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.